இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு நிலையானது தனித்துவமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். 21வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அதிபர் புட்டின் புதுதில்லி வந்தார். புதுதில்லியில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ரஷ்ய அதிபரை வரவேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவருடன் இருதரப்பு நல்புறவு குறித்த முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். கடும் பணிகளுக்கு இடையிலும் இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அப்போது நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவு நிலையானது என்றும் கொரோனா போன்ற பல்வேறு சவால்களுக்கு இடையே இந்தியா ரஷ்யா நட்பு வளர்ந்து கொண்டு செல்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். உலகில் கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய பிறகு தனது இரண்டாவது வெளிநாட்டு பயணத்தை ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது இந்தியா மீது அவர் கொண்டுள்ள அன்பையும் இந்தியாவுடனான நல்லுறவுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். मजबूत होती गई है। कोविड के खिलाफ लड़ाई में भी दोनों देशों के बीच बेहतरीन सहयोग रहा, चाहे वैक्सीन ट्रायल्स और उत्पादन में हो, मानवीय सहायता के लिए हो या एक दूसरे के नागरिकों की देश वापसी के लिए हो। पिछले कई दशकों में वैश्विक स्तर पर कई फंडामेंटल बदलाव आए। இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு மிகவும் வலுவானது என்று குறிப்பிட்ட அதிபர் புட்டின் இந்தியாவை வலுவான நாடாகவும் நம்பிக்கையான நட்பு நாடாகவும் ரஷ்யா கருதுவதாகவும் தெரிவித்தார். ரஷ்யாவின் நீண்டகால நண்பனாக இந்தியா திகழ்ந்து வருவதாக அதிபர் புட்டின் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்பு மேலும் வளர்ச்சியடைய தாம் விரும்புவதாகவும் வேறு எந்த நாட்டுடனும் இல்லாத அளவில் ராணுவம் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா ரஷ்யா இடையே பெரும் ஒத்துழைப்பு நிலவுவதாகவும் ரஷ்ய அதிபர் தெரிவித்தார். Dear Prime Minister, dear friends, I'm so very happy to be able to travel here to visit the friendly country of India. Мы проводим саммиты на высшем уровне регулярно, каждый год, поочередно и в Индии, и в России. We're holding summits every year, taking turns in India and in Russia.